ஹலோ வேல்ஸ்வியூஸ், இந்த புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கல நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விவசாயிகளுக்கு அதிக அளவு உற்பத்தியை தரக்கூடிய ஒரு விதை உற்பத்தி முறையை தாங்க பார்க்க போகிறோம். இதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்களையும் நன்மைகளையும் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோவை முத முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படினா தான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நாங்கள் போகிற வீடியோவும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விதை பந்துக்கள். விதை பந்துக்கள்னு சொன்னாலே இது பல்வேறு விதமாக அழைக்கப்படுதுங்க. விதை பந்துகள் அழைக்கப்படுது, பூமி பந்துகள் அழைக்கப்படுது, களிமண் பந்துன்னு அழைக்கப்படுதுங்க. ஜப்பானி மொழியில் கூட அழைக்கப்படுதுங்க. ஜப்பானி மொழியில் இதுக்கு என்னென்ன பேர்னா நண்டோ டங்கோன்னு கூட அழைக்கிறாங்கங்க. இது பெருமளவு களிமண்ணால் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்புங்க. இந்த களிமண் மூலமா பல்வேறு விதைகளை நம்ம இதில் பயன்படுத்தலாங்க. இந்த விதை பந்துகளை செய்வதற்கு வந்து பெருமளவு உரம், மக்கிய மண் இதில் அதிக அளவு பயன்படுத்தப்படுதுங்க. இது வந்து களிமண்ணால் செய்கிறதுனால இது எளிதில் வந்து விதைகளுக்கு நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருள் அதிகளவு கிடைக்கிற மாதிரி இதை செய்யப்படுதுங்க. விதை பந்து வந்து களிமண்ணோட மையப்பகுதியில் அதிகளவு விதைகளை உள்ளே வச்சு தாங்க இதை செய்கிறாங்க. இந்த விதை பந்துகளை பலப்படுத்துறதுக்கு வந்து கூழாக்கப்பட்ட தாள் இல்லைன்னா காகிதம் இல்லைன்னா மூங்கில் இலைகள் இதில் அதிகளவு பயன்படுத்தப்படுதுங்க. இது ரெண்டும் கிடைக்கலன்னா கூட பருத்தி நாரை வச்சு கூட இதை பலப்படுத்தலாங்க. மேலும் இது பலப்படுத்துறதுக்காக வேண்டி இதை மூணையுமே களிமண்ணில் கூட போட்டு இந்த விதை பந்துகளை செய்யலாங்க. இதனால் அந்த விதைகளுக்கு அதிகளவு நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருள் கிடைக்கிறதுனால அது சத்தானதாகவும் அதிகளவு வளரக்கூடியதாகவும் உற்பத்தி அதிக பெறக்கூடிய விதைகளாக உருமாற்றம் அடையுதுங்க. இவ்வாறு விதைகளை வந்து அதிகளவு பாதுகாக்க வேண்டி இந்த விதைப்பந்தின் மேலே வந்து காகித கூழ் இருக்குல்லங்க, அதை வந்து மேலே வந்து உரை மாதிரி இதை பூசுகிறாங்க. இது வந்து எந்த விதமான கால சூழ்நிலைகளுக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ஏற்ற மாதிரி அந்த பந்தை பாதுகாக்கிறதுக்கு இது பெரிதும் உதவுதுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதைப்பந்து வந்து அதிகளவு பாதிப்பை தாங்கி அது நல்ல விதைகளை உற்பத்தி செய்கிறதுக்கு இது பெரிதும் உதவுதுங்க. இந்த விதைப்பந்தின் மூலமாக விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான நன்மையும் கிடைக்குதுங்க. இதை வந்து ஒரு இடத்துலேருந்து எரிஞ்சோ இல்லைன்னா நம்ம நட்டு வைக்கிறது பதிலாக அது ஒரு இடத்துலேருந்து எரிகிறதுனால இது வந்து அந்த நிலத்தில் பட்டு அந்த நிலத்து மூலமாக அந்த களிமண்ணில் இருக்க நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருள் மூலமாக அது தானாகவே வளருதுங்க. இதனால் விவசாயிகளுக்கு எந்த விதமான அதிகளவு செலவுகளை இழுக்காதுங்க. இது ஒரு எளிய முறையாகுங்க. இதனால் அவங்களுக்கு நிறைய உற்பத்தி ஆகுதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுங்க. இதனால் விதையில் இருக்க அந்த வரக்கூடிய காய்கறிகள் வந்து அதிகளவு சத்தானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்குதுங்க. இதனால் குழந்தைகள் பெரியவர்களுக்கு யாருக்கும் எந்த விதமான நோய்களை ஏற்படுத்தாதுங்க. இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை சம்மந்தப்பட்ட விவசாயம் முறையாகுங்க. இது வந்து ஜப்பானிய இயற்கை வேளாண்மை முறையாகுங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஜப்பானில் தாங்க அதிகளவு பயன்படுத்துகிறாங்க. இந்த முறையை வந்து இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் வந்து அதிகளவு பயன்படுத்த வேண்டுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.